ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு குப்பி வ்ளாக்ஸ் அண்ட் கேமிங் சேனல். இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 5:45 ஆகுது. ஒரு நல்ல ஒரு மார்னிங்காக இருக்கேன். சரி, இன்றைக்கி ஒரு விளாக் வரும். என்ன விளாகுன்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள் விளாக். நம்மளுக்கும் கொஞ்சம் குவாரண்டைனில் சைக்கிளை சுத்தமாக எடுக்கவே இல்லை. சரி, சைக்கிளும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சரியாக தான், ஓகே, சைக்கிளெலாம் ரெடி பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் சைக்கிளுக்கு போடலான்னு சொல்லி நானும் என் ஃப்ரெண்டும் பிளான் பண்ணியிருக்கோம். சரி வாங்க, நம்ம வீடியோ கூட போகலாம். இப்போ எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு இருப்போம். என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வாங்க காய்ஸ் போகலாம். சரி ஓகே காய்ஸ், எல்லாம் மாதம் எல்லாத்தையும் போட்டு வந்தாச்சு. கரெக்டாக டைம் 5:50 ஆகுது. சரி வாங்க போகலாம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. வேறு லெவலாக இருக்குங்க, காலங்காட்டாலேயே சரியாக இருக்குது. வீடியோ கொஞ்சம் கரெக்டாக வரதுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சைக்கிளில் தான் போயின்னு இருக்கிறேன். சரி தான் பாருங்கள், சைக்கிளில் தான் போகிறேன். வேறு லெவலாக இருக்கேன்னா சரி ஓகே, என் ஃப்ரெண்டாக போய் பார்க்கணும். வேறு லெவலாக இருக்க கிளைமேட்டு. நான் ஜெர்கின் போட்டு தான் வந்திருக்கேன் குளிரான்னு சொல்லி. வேறு லெவலாக இருக்குது. ஃப்ரெண்டை காணும், இங்கே தான் நான் நிற்கிறேன்னு சொன்னால் வந்துட்டான் பாருங்கள். இவங்க அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பேசலாம். ஓகே, அங்கே வந்து நின்றுடா கார்னரில் வந்து நின்றுக்கோ. ஃப்ரெண்டும் வந்து விட்டான். யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து நிற்பான். ஃப்ரீ ஃபயர் ஃப்ரெண்டு, ஸ்கூல் கிளாஸ்மேட்டு. முதி பாவனும் அந்த விளாகில் வந்து கலந்துக்கணும்னு சொன்னான். இங்கே பாரு, ஹாய் சொல்கிறா. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போகிறோம். ஐயோ, நாயினா கலகிதுங்க எங்களை பார்த்து. யான் தெரில, கையில் ஃபோன் வச்சுருக்கல அதான். ஓகே, முஜிப் முன்னாடி போகிறாரு. ஹாய் சார் முஜிப், நம்மளை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வேறு எல்லாம் இருக்கலடா காலில் போடுறதுக்கு. நானும் கஷ்டமாக தான் இருக்கேன்னு நினச்சேன், பார்த்தா ஈஸியாக இருக்கல அப்படி பண்ணுறதுக்கு. நான் ஃபோன் மட்டும் பயமாக இருக்குது, கீழே விழக்கூடாது. விழுந்துச்சுன்னா என் வீட்டில் கந்தல் பண்ணிடுவாங்க காய்ஸ். இது நான் இது எப்பயோ எத்தனை போட வேண்டியது. சண்டேவும் உங்களுக்கு இந்த விழா வந்திருக்கும். என்னோட சோம்பேறித்தனத்துக்காக இருந்துக்க முடில. மழை வர வந்துச்சா, சுத்தம் பண்ண முடில சார். சாட்டர்டே நைட்டு சண்டே என்னத்துக்கு பண்ணி முடிச்சிருப்போம், மண்டே அப்லோட் பண்ணியிருப்போம் விழாக. சரி காய்ஸ், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, பண்ண முடியல. பரவாயில்ல, காலங்காட்டம் நிறைய பேர் இருக்காங்க. பீச்சில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் சைக்கிளிங் பண்ணுவாங்க. மாஸ்கி மார்க்கண்டா பாதி தூரம் வந்து வீட்டுக்கு போயிருந்தேன். ஓகே, இப்போ இங்கேருந்து ஒரே ஸ்ட்ரைட் தான் எங்களுக்கு பீச். இது பார்த்தீங்கன்னா எந்த ரோடு, மீசாபேட் மார்க்கெட். இது இங்கேருந்து ஸ்ட்ரைட்டு எங்களுக்கு, உங்களுக்கு தெரியுதா தெரில. ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரைட்டாக போகணும். ஐஸ் ஹவுஸு, ஐஸ் ஹவுஸ் தாண்டி போகணும். ஹரியோ, கை வலிக்குது கொஞ்சம். எதுக்குடா திடீர்னு இந்த சைக்கிளிங் விளாட்ணும்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஆல்ரெடி போயிட்டோம். ஃபஸ்ட் டைம் போகல, சும்மா ப்ராக்டிஸ்லாம் பண்ணுவோம் எப்படி எப்படி போகலாம் ரூட்டு. இப்போ கிளாரிஃபிகேஷன் ஆகி விட்டதில்லை முஜிப்பு. போராடி போச இன்னொருத்தன் வந்தான் தாட்டி பார்த்தா அவனையும் காணும். ஐயோ, மூணு நாய்ங்க இருக்கு, பார்த்தா பயமா இருக்குன்னு வர. இன்னொருத்தனும் வர வேண்டியது, விஜய் சாரதி. அவன் ரன்னிங் போறான், ஸோ அதெல்லாம் வரல. மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு பார்த்தேன், யாரும் வரலன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நானும் முஜிமா மட்டும் தனியா காலத்துல இறங்கி விட்டோம். இது பாத்தீங்கன்னா ஐசோஸ்ரோட ஸ்ட்ரைட்டா போன ஐசோஸ். எங்க ஸ்ட்ரைட் பீச் தாங்க இங்க இருந்து. பீச் பைக் காமிக்கணும். நிறைய பேர் எல்லாம் ரேசிங் சைக்கிள்லாம் வச்சு சைக்கிளிங் பண்ணுறாங்க. காலங்கத்தில் வரத்து நல்லாயிருக்கு, கிளைமேட்டும் பயங்கரமாக இருக்கு. ஏன் அந்த அவர் ஏன் இப்படி கட் போட்டு வரா சத்தியமாக தரல இந்த வேன்காரரு. சரி ஓகே, இங்கே வந்து பிடிச்சிக்கலாம் கொஞ்சம். அம்மா ஓகே, யார் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி நாங்கள் போகிற வீடியோஸ் உங்கள் டெய்லி வரும். ஓகே, இது மாதிரி விளாக்ஸும் உங்களுக்கு நிறைய வரும். எல்லாரும் எங்களையே வித்தியாசமாக பார்க்குறாங்க, ஏன்னு பசங்க தெரியல.
பேசாம ஹை தோசையும் வந்தாச்சு எப்படியே பொறுமையா போய் வாட்ரு போட்டு எடுத்துனா இல்லையா படா சரி விடு நீ பார்த்தீங்கன்னா ஊச்சி வாட்ரு பாட்டில் எத்தனை நாள் மறந்து விட்டான் அவன் வீட்டுக்கு போய் கூட்டு வந்திருந்தா அவன் வட்டுனு வந்திருப்பான் அவன் பாதி வழியில கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டான் அதான் அவன் எத்தனை வரவில்லை இனிமே கொஞ்சம் நல்லா இருக்கும் இனிமே இப்போ போகிற ரோடு வந்து சூப்பராக இருக்கும் இதான் பார்த்தீங்கன்னா ஐஸ் ஹவுஸ் மெயினான ரோடு எந்த பஸ்ஸும் வரக்கூடாது இப்போ பஸ்ஸு வராது இந்த குவாரண்டைனில் பஸ்ஸே வராதுல நானே சத்தியமாக வரேன்ட்டேங்க அதனால தான் நாயங்களாம் கூட ஜாலியாக ரோட்லேயே பத்துன்னு இருக்குங்க முஜே போகிறாது இப்போங்கண்டான் முஜே பாடுறா கேமராவில் நம்ம முஜிப்பா வந்து கேட்டேன் நானும் விலாகில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டானு அவனே நானே சார் நம்மளே உங்களுக்கு நானே கூப்பிடலான்னு பார்த்தேன் விளாக் அவனே வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டான் நல்லது வேற லெவல் வா ஓ ஓ இந்த காலங்காத்தாலும் இப்படி போகிறது பயங்கரமாக இருக்குது காய்ஸ் சரி ஓகே இது மேலே என் கேமரா கொஞ்சம் பிடிக்க முடியல நான் விலாகை இப்போயே கட் பண்ணிட்டு பீச்சுக்கு போய் உங்களை கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ் சரி ஓகே காய்ஸ் அப்படியே பீச்சுக்கு வந்து சேர்ந்தாச்சு என்ன முஜிப் என்ன நினைக்கிறீங்க நல்லா இருக்கல காலங்காத்தால சரி வாங்க அப்படியே அங்கே பாருங்க கடல் சூப்பராக தெரியுது காலங்காத்தால உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல ஆனால் நல்லா இருக்கு காலில் அப்படியே வாங்க கண்டினியூ பண்ணலாம் எங்க கை சார் ஃபோன் கரெக்டாக உட்காந்து இச்சா பார்த்துக்கிறேன் சாரி 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 ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் ஓகே ஃபோன் கரெக்டாக உட்காந்துருச்சு இப்போ கிராஸ் பண்ணி அதை போகிறாங்க பாருங்க எல்லாம் சைக்கிளை தூங்க இப்ரா இப்ரா கிராசிங் வந்து ஐயோ கிராஸ் பண்ணிருக்கலாம் ஓகே பாருங்க காலங்கத்தடி எல்லாம் வந்து வேற லெவல் கிராஸ் பண்ணிடலாம் சரி ஓகே கிராஸ் பண்ணி வச்சுட்டு நாங்களோட வெயிட் பண்ணுவோம் இப்படிதான் சைக்கிளுக்குன்னு தண்ணீர் ஓட்டி நம்ம முஜி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காரு என்ன முஜி மோங்க பார்க்க சரி ஓகே முஜிப்பா வந்து விட்டார் நாங்கள் அப்படியே உட்காந்து பண்ணலாம் இப்போ எங்களுக்கு நான் இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோமா விவேகானந்த ஹவுஸ்லேருந்து இப்போ கரெக்டாக லைட் ஹவுஸ் வரைக்கும் போகணும் நாங்கள் லைட் ஹவுஸ் வரைக்கும் போய் இன்னொட்டி ரிட்டர்ன் வரணும் டாஸ்க் அது மாதிரி வச்சுருக்கோம் அது ஒரு த்ரீ டைம்ஸ் பண்ண முடியும் இல்லைனா லைட் ஹவுஸ் வரைக்கும் போய் இன்னொரு ரிட்டர்ன் வந்துட்டு அந்த லாஸ்ட் அந்த ஒர்க்கிங் ஸ்டாச் வரைக்கும் போகிற மாதிரி இன்னொரு டாஸ்க் இருக்குது பாப்போம் பண்ண முடியுமா இன்றைக்கி லாஸ்ட் டைம் வந்தவொடனே நாங்கள் வந்து ரெண்டு வாட்டி தான் போயிட்டு வந்தோம் ஃபஸ்ட் டைமில் அதான் சீக்கிரமாக போயிட்டோம் முன்னாட்டி இந்த வாட்டி முடிச்சிடுவோம் நினைக்கிறேன் பார்ப்போம் வாக்கிங்னா எல்லாரும் சைக்கிளிங் பண்ணினே இருக்காங்க லாஸ்ட் டைம் வரைக்கும் சாட்டர்டே வந்தோம் நிறைய பேர் இருக்காங்க தெரியுதான்னு தெரியல இருக்கு இருந்தாலும் காமிக்கிறேன் தெரியல பறவைங்கன்னா நிறைய இருக்கு வேற லெவலா இருக்கு உள்ள எத்தனை பேர் ஷார்ட் எடுத்துருக்கலாம் உள்ள சைக்கிள் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க சரி ஓகே அதான் போக முடியல நம்ம பார்த்தீங்கன்னா முஞ்சு பின்னாடி வராரு அந்த போறாங்க இது மாதிரி சைக்கிள் நாங்கள் லாஸ்ட் டைம் இதோ அங்கே எதிர்க்க போறாங்க பாருங்க எல்லாம் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாங்கள் இன்னைக்கு கொஞ்சம் லைட்டா லேட்னும் சொல்ல முடியாது சீக்கிரமும் சொல்ல முடியாது அது மாதிரி ஒரு டைமுக்கு வந்திருக்கும் வேற லெவலாக இருக்கு பாருங்க இங்கே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கிளியர் ஷாட்ஸ் பாருங்க அந்த பறவை எங்கே பறக்கிறது சான்ஸே இல்லை அப்படி இருக்கு சரி ஓகே இதான் நாங்கள் விளாடும் பிளேஸு லேடி வில்டன் கிரவுண்டு எப்போ நாங்கள் இங்கே வந்து விளாடுவோம் வேற எல்லாரும் நிறைய பேர் வந்திருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் இங்கே வந்துடுவோம் இல்லைனா ஒரு எட்டு பேர் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா கோபாலபுரம் போவோம் விளாட இங்கே லேடி வில்டன் கிரவுண்டு இங்கே தான் விளாடுவோம் ஜாலியாக இருக்கும் சான்ஸே இல்லைங்க சான்ஸே இல்லை
வேற எல்லாம் இருக்கு. நாமளும் சைக்கிள் எல்லாம் ஒன்றும் ஓட்டின்னு இருக்கும், மற்ற கையில் ஓட்டின்னு வந்த வேலை பிடிச்சின்னு இருக்கேன். ஏதோ கஷ்டம்னு நினச்சோம் பார்த்தா ஃபோன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு, வெயிட் வர இல்லையா. வா இங்கே பாருங்க காய்ஸ், வேற லெவலாக இருக்கு பாருங்க. சன்செட் சன் ரைசிங் சாரி, வேற லெவலாக இருக்குல்ல. சரி ஓகே, நம்ம முதல் வந்தேன் இருக்காரு. என்ன முதல் ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க, பேசுங்க. எல்லாரும் ஜாக்கிங்னா போகிறாங்க. ஓகே, எத்தனை ஒரு கிலோமீட்டர் கவர் பண்ணியிருப்போம்ல முதல் 2 கிலோமீட்டர் வந்திருப்பாங்கடா, 2 கிலோமீட்டர் வந்திருப்பாங்களா, 2 கிலோமீட்டர் வந்திருப்போம்ல. இதெல்லாம் 1 தாண்டி இருப்போமா பார்த்தீங்களா. மொஜி பார்க்கலாம் வந்துட்டாரு. ஹாய் மொஜி, வேற அளவெல்லாம் இருக்காரு அவரு பார்க்க. அந்த சன்ரைசிங்கில் அப்படியே பின்னாடி. ஓகே காய்ஸ், இந்த வீடியோவுக்கு நான் எதிர்பார்க்குற லைக்ஸ் வந்து 20 எதிர்பார்க்குறேன். அதுக்கு மேலே வந்தாலும் எனக்கு செம ஹாப்பி. ஒரு 20 லைக்ஸ் போட்டு விட்ருங்க காய்ஸ், 20 லைக்ஸ் அப்படியே போட்டு விட்ருங்க. அதுக்கு மேலேயும் வந்தால் எனக்கு சந்தோஷம் ஹாப்பி. நடு ரோட்டில் போகிற மாதிரி இருக்குது எனக்கு. அடிக்கு வந்து போயிருக்கடா, நீ முன்னாடி போ. ஓகே சைக்கிளிங் ரோடு போய் வந்தாச்சு. வா இந்த சைட் பாருங்கள், இந்த சைடு அவ்வளோ புறா இல்லை, அந்த சைடு பயங்கரமாக உட்காந்து நின்று அந்த பார்க்க சொல்ல வேறு லெவலாக இருந்துச்சு. இருந்தாலும் சூப்பராக இருக்குங்க பீச்சு, கலர் பயங்கரமாக தெரியுது, ரொம்ப கிட்ட தெரிஞ்ச மாதிரி எனக்கு தோணுது. ஆனாங்கத்தையும் எல்லாம் வண்டியில் உசு உசுன்னு பறக்குறாங்க, ஏன்னு தெரியல. இது மாதிரி சைக்கிளிங் பண்ண யாரும் இல்லை. இப்போ நாட்டுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க சைக்கிளிங்குன்னு, தனியாக ஒரு குரூப் வேறு வந்திருந்தாங்க. இந்த நாட்டுக்கு பார்த்தா ஒருத்தரம் கூட காணும், ஆனால் ஜாக்கிங் மட்டும் கரெக்டாக வந்துடுறாங்க ஆஸ் யூஷுவலாக போல். போக முடிஞ்சு கொஞ்சம் ஸ்பீடா. ஓகே ஓகேடா, இது போதும். ஓகே எப்படியோ பேசிங்கன்னு லைட் ஹவுஸ் கிட்டே வந்து விட்டோம். இன்னும் இருக்குது கவர் பண்ணோம் டிஸ்டன்ஸு. அந்த கரெக்டாக லைட் ஹவுஸ் அந்த போய் டேர்ன் பண்ணணும். அந்த லைட் ஹவுஸ் வந்தால் லைட் ஹவுஸ் வந்தே போயிடல. அந்த அப்புறம் இந்த மாதிரி சைக்கிள் வந்தால் நிறைய பேர் நிற்பாங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் மரத்தில் வந்துருந்தாங்க, வேறு லெவலாக இருக்கு அந்த சைக்கிள் பார்க்க. லைட்டாக தான் மிதிக்கிறாங்க, அவ்வளோ ஸ்பீடாக போகுது ஃபேன் சைடில். இந்த வாட்டி வச்சு இப்படி விட்றாங்களா தெரியல. ஆ விட்றாங்க. லாஸ்ட் தான் நான் இப்படி வர சொல்ல இப்படி விடவே இல்லை, ஏன்னு தெரியல. ஓகே அப்படியே நம்ம காந்தி பீச்சாண்ட வந்துட்டோம். இந்த ஸ்டாச்சு பார்க்க, நம்ம மகாத்மா காந்திஜி அழகாக இருக்குது பார்க்க. இந்த ஷேடோ அதை போகிறாங்க பாருங்க, ஆல்ரெடி அவங்க முடிச்சுட்டு போகிறாங்க பாருங்க. சைக்கிளிங் காய்ஸ் இவங்க கூட லாஸ்ட் டைம் வந்துருந்தோம். ஓகே இங்கே வெயிட் பண்ணுறாங்க பாருங்க எல்லாம். இங்கே எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க ஒரு ரொம்ப நேரம் ஒட்டி, நம்மளும் கொஞ்சம் நிற்போம். ஓகே இந்த லைட் ஹவுஸ் வந்து நான் சொன்ன போனவாட்டி கவர் பண்ணோம். முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிரு, அங்கே நிற்கலாம். எல்லாம் இங்கே வெயிட் பண்ணுறாங்க பாருங்க, எல்லாம் இங்கே ரெஸ்ட். ஆமாம் இவங்க தான் லாஸ்ட் டைம் இவங்க கூட நாங்கள் வந்தோம். எஸ் இவங்க கூட நான் சேர்ந்து வந்தோம். போலீஸ் குவார்ட்டர்ஸ் வேறு லெவலாக இருக்குது பார்க்க, எவ்வளோ பெரிய பில்டிங்கு. கரெக்டாக நம்ம எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒருத்தர் நினைவில் இருக்க இடத்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர், அங்கே போனோம். அங்கே போய் ஒரு நின்று ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டு, ஒரு 5 நிமிஷம் நல்லாவும் சில்ட்டு வாங்கிக்கணும். யார் யார் லைட் ஹவுஸ் மேலே போயிருக்காங்க அப்படியே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க காய்ஸ். இது வரைக்கும் நான் போனதில்லை லைட் ஹவுஸ் மேலே, எங்கள் அண்ணன்னா நிறைய வாட்டி போயிருக்கோம். சரி ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஆச்சு மேலே போயிருக்கீங்கன்னா அப்படியே கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ணி விடுங்கள். எங்கே நம்ம முடிச்சு பார்த்தோம். ஓகே போய் அங்கே வெயிட் பண்ணுறோம். வேற நல்லா இருக்கா சைக்கிள் பார்க்க. ஓகே அப்படியே வந்தாச்சு. ஒரு அப்படியே ஃபஸ்ட்டு டாஸ்க்கு நம்மளுக்கு முடிஞ்சு விட்டது, இப்போ 5 நிமிஷம் ரெஸ்ட்டு. ஓகே அதிகமாக லைட் ஹவுஸ் தெரிக்கிறது உங்களுக்கு. ஏப்பா மூச்சு வாங்குது. சரி ஓகே சென்னை வச்சு என்ன நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள்.
என்ன எக்ஸ்பீரியன்ஸ் முடி கேக்கல சத்தியமா கிரேட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு ஆமாங்க வேற லெவலா இருக்கு மாதிரி காலையில வர எங்க எதிர்க்கே பீச் இருக்க உள்ள போய் ட்ரை பண்ணலாமான்னு பாக்குறோம் ஆனா சைக்கிள்லாம் பயமா இருக்கு சைக்கிள் நடந்து வந்தா இந்த நாங்க உள்ள போயிருப்போம் சரி பாப்போம் உள்ள போற மாதிரி இந்த சைடு வேணா நம்ம முன்னாடி போய் பார்க்க நீ பார்க்கலாம்டா இந்த சைடு கொஞ்சம் ரிஸ்கா தெரியுது எனக்கு சரி ஓகே முன்னாடி போய் நாங்க விலாக கண்டினியூ பண்றேன் காய்ஸ் ஓகே இந்த விலாக்கு ஒரு 20 லைக்ஸ் எதிர்பார்க்குறேன் அதோட தந்தீங்கன்னா உங்க இஷ்டம் சரி ஓகே காய்ஸ் முன்னாடி போய் கண்டினியூ பண்றேன் பாய் காய்ஸ் சரி ஓகே காய்ஸ் அப்படியே சைக்கிள் அங்கே பார்க் பண்ணிட்டு அப்படியே உள்ள வந்துட்டோம் லைட்டாக பயமாக தான் இருக்குங்க போலீஸ் காரம் பிடிச்சிட போறாங்க பார்த்தா போலீஸ் காரம் இல்லை பார்த்தீங்கன்னா எல்லாரும் உள்ளதான் வராங்க சரி நம்மளும் மண்ணுக்குள்ள போய் பார்ப்போம் அந்தே போய் வர முன்னாள் இப்போ வேற லெவலாக இருக்குங்க லாஸ்டாக நியூ இயர் அப்போ வந்தாங்க இங்கே அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன் ஆய் முஞ்சி அப்படியே போய் போகிறோம் அங்கே தான் நம்ம முஞ்சி போய் பாருங்க அப்படியே ஸ்டைலாக போகிறாரு இப்போ வேற லெவலுங்க வேற லெவல் செம்மையாக இருக்கு இந்த அப்படியே இந்த இந்த சன்ஷைன் அப்படியே கண்ணில் படுது செம்மையாக இருக்குது பார்த்தே ரொம்ப நல்லா இருக்குது எப்பா ஓகே அப்படியே பீச்சுக்குள்ளே வந்தாச்சு இங்கே ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்குது அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம் அதெல்லாம் முன்னாடி போகிறாங்க பார்ப்போம் நம்மளும் போக முடியுமான்னு என்ன நீ என்ன நினைக்கிறீங்க அப்படியே சொல்லுங்க சொல்லுங்க மனசில் பற்றி சொல்லி விடுங்க இந்த இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோவில் ஒரு இன்னும் கொஞ்சம் 10 சப்ஸ்கிரைபர் வந்தால் நம்மளோட கோகுல் வந்து நம்மளுக்கு ட்ரீட் வைக்கிறேன்னா முன்னாடி வந்து விட்டோம் ஏன்னு தெரியல மண்ணு கொஞ்சம் கல்லுக்கெல்லாம் இருக்கு இந்த பிளாக் சார்கோல்ஸ் மாதிரி கிளீன் பண்ணி வச்சிருக்கான்னு நினைச்சேன் சார்கோல்ஸ் இருக்குடா ஓகே வேற எல்லாரும் இருக்கு பாருங்க கைஸா போறாங்க நிறைய பேர் எல்லாம் ஜாக்கிங் மாதிரி போறாங்க இப்போ முதிப்ப அந்த குதிரை மேலே ஏறி குதிரை சவாரம் பண்ணி காமிக்க போறாங்க நம்மளுக்கு குதிரை தெரியுதான்னு தெரியல இந்த சஞ்சய் எல்லாம் தெரியல நினைக்கிறேன் அரே பின்னாடி பார்ப்போம் இந்த சைடு தெரியுது வேற லெவலில் முன்னாடி இந்த சாந்த இது ரைஸ் ஆடுறதுக்காக உங்களுக்கு தெரியல சரி முஜி குதிரை சவாரி பண்ண ரெடியா இதுதான் பா தனியாக நிற்குது போக முதல் போய் காமி எஸ் நம்ம முதல் இப்போ குதிரை சவாரி பண்ண போகிறார் அது அப்படியே எக்ஸ்க்ளூசிவாக காமிக்க போகிறோம் கமான் முஜிப் யூஆர் த மேன் கமான் கமான் படி கமான் டைகர் கமான் டைகர் கமான் டைகர் எஸ் காய்ஸ் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வர 100 வரத்துக்கு இன்னும் 5 தேவை பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மூச்சு வாங்குது ஏன்னா தண்ணி கூட குடிக்கலை அதான் கதில் ரொம்ப முச்சங்க எனக்கு பேசக்கூட முடியல காய்ஸ் இங்கே மட்டும் புல்லாக தான் வளர்ந்துருக்கு இந்த பார்த்தீங்கன்னா குதிரை நினைக்குது கமான் முஜி போ முஜி கயிறு போட்டுச்சு அப்படியே தாவிது இங்கே மட்டும் இது இருக்கு ஏன்னு தெரியல இங்கே கொஞ்சம் தண்ணி நீர் தேங்கி இந்த மாதிரி இருந்துச்சு நிறைய பேர் இறங்கினா குளிச்சுன்னு இருந்தாங்க உள்ள நல்ல தண்ணி தேங்கி இருந்துச்சுங்க இங்கே நிறைய பார்த்துங்க இங்கே புல் இருந்தாங்க இங்கே தண்ணி தேங்கி இருந்துச்சு நல்லா அதான் எனக்கும் தெரியவில்லை ஓகே என்ன அது அங்கே ஒரு போஸ்ட்டுக்கு முன்னாடி நிற்குது என்னவோ புரியல மூச்சாங்குது பேச முடியல காய் மூச்சாங்குது எஸ் நான் கடைசியாக ஜான்வரி 1 வரந்தேன் பீச்சுக்கு நீ எஸ் வி ஆர் அண்ட் மெரினா செகண்ட் லார்ஜஸ்ட் பீச் இன் த வேர்ல்ட் அங்கே நிற்கிறோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜாக்கிங் உள்ளே போகிறாங்க நிறைய பேர் வராங்க வந்துட்டு போகிறாங்க ஆமாம்டா எங்கேருந்தா வந்தோம் இது ஸ்ட்ரைட்டாக தான் இருந்தோம் ஸ்ட்ரைட்டாக இருந்ததுன்னா வந்தோம் அதை சேர்த்து ஓகே ஆஹா இந்த கடல் சத்தத்தை கேட்க ரொம்ப நல்லா வருதுங்க கேட்குதா கொஞ்சம் உனக்கு வேற லெவலாக ஃபீல் தனி ஃபீல் தருது ப்ளசண்ட்டாக இருக்கு அப்படியே மனசுக்கு
அப்பா மூச்சு வாங்க பயங்கரமா வந்து தண்ணி வந்து பையன் எத்தனை இல்லை ஏன்டா தண்ணி எத்தனை இல்லை எங்கடா எங்க அங்கே பாருங்க ஆமாம் கைஸ் அங்கே பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க நான் முடிய போய்ப்பா அந்த பாக்ஸர் க்ளவுஸ் வாங்கி போட்டு காமிக்க போகிறாரு நம்மளுக்கு அப்பா மூச்சு வாங்குது கைஸ் மூச்சு வாங்க தாரா எனக்கு பயம் மூச்சு வாங்கலையா இல்லை மாஸ்க் போட்டுனுங்கிட்டாலே எனக்கு தெரியல ஆனால் மூச்சு வாங்குது அப்பா பயங்கரமாக மூச்சு வாங்குது கைஸ் வாவ் வேற லெவலாக தெரியுது வந்து ரொம்ப நாள் ஆகுது சைக்கிள் இருக்கும் நம்புறேன் சைக்கிள் இல்லாமல் வீட்டுக்கு போனால் அவெல்லாம் என்ன இன்னும் என்ன பண்ணுவாங்க மூச்சு சரி என்ன அப்படியே வச்சு எங்கே வச்சுப்போ அப்படியே போய் சேர்ந்துட சொல்லி சாரி கைஸ் ரெண்டு கொஞ்சம் வீடியோ ஸ்பேஸ் எல்லாம் இருந்துச்சு இப்போ கிளியர் பண்ணிவிட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியுது இங்கே கிட்ட வந்தோன்னா அப்படியே கொஞ்சம் பயங்கரமாக குளிருது கா என்னன்னு தெரியல எனக்கு உனக்கு குளிரல இதாக இல்லை எனக்கு எப்படி தெரியுதான்னு தெரியல நல்லா குளிருது உனக்குடா அப்படியே சில்லுன்னு வேறு தனி வேலை சில்லுன்னு அப்படியே காத்தாச்சு அப்படி இருக்குது அது மாதிரி இருக்குது பயங்கரமாக சரி ஓகே அப்படியே கடலாண்டே வந்து விட்டோம் நம்ம முஜி பாருங்கள் குட்டி குழந்தை சுட்டி குழந்தை மாதிரி உளுந்து வாடினாரு முஜி கடலாண்ட போகாத வாடாடே கடலாண்ட போகவா ரிஸ்க்கு பேரண்ட்ஸோட நீ எவ்வளோ வேணால் போய்க்கலாம் தனியாக வந்தால் வேணாம் நம்ம முந்தி இப்போ குட்டி குழந்தை சுட்டி குழந்தை மாதிரி உழுந்து வரனாரு நல்லா வேறு லெவல் முந்தி வேறு லெவலாக உழுந்து வர்றீங்க சான்ஸே இல்லை இது என்னடா அது வீடியோ கூட முஞ்சி முஞ்சி விடு முஞ்சி தரா விடு விடு ஓகே கைஸ் நம்ம இப்போ கீழே இறங்க போகிறோம் வாங்க பாரு நண்டு நண்டு தென்னெல்லாம் கீழே இருக்கு சரி நம்மளும் கீழே போவோம் வா ரெண்டு பேரை சேர்ந்தா போகலாம் டே ரெண்டு பேரை சேர்ந்து போகலாம் அது கட் பண்ணி ரெண்டு பேரை சேர்ந்து போகலாம் சரி ஓகே எப்போ இறங்கியாச்சு வேற லெவல் கைஸ் தனியாக போகக்கூடாது நம்ம எதுவும் இங்கேன்னு இல்லைன்னா முதிப் தான் ஹைலைட் இன்னைக்கு எஸ் ஹைலைட் பர்சன் நம்ம முதிப் இவ்வளோ தூரம் வந்து கால் நினைக்காம போனால் தப்பு வா வா வேற லெவலாக ஃபீல் தருதுங்க இந்த உப்பு தண்ணியில் கால் நினச்சா அதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறைய ஓகே கால் நினச்சாச்சு வா முடிஞ்சு போயிடலாம் வந்தோம் கால் நினச்சி விட்டோம் வேற லெவல் கைஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க இங்கே கொஞ்சம் சரி ஓகே இதோட விலாக முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் வேணாம் முஜி நம்மளுக்கு அந்த ரிஸ்க்கு வேணாம் சரி ஓகே கைஸ் இதோட விலாக முடிச்சுக்கிறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட் பேச காத்து முடிச்சுக்கலாம் சரி ஓகே கண்ணு கொஞ்சம் பூசுது காய்ஸ் அதான் சரி தெரியல என்ன பண்ணுறது கொஞ்சம் எப்படி வந்துடலாம் சரி ஓகே காய்ஸ் இதோட என் விலாக முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு 20 likes எதிர்பார்க்குறேன் போட்டு விடுங்க 20 மேலே வரேன் எதிர்பார்க்குறேன் ஏன் இந்த விலாக் போட்டேன்னு கேட்டிங்கன்னா நானே முடிப்ப எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு காமிக்கணும் நாங்கள் எப்படி எப்படி போகிறோன்னு சரி ஓகே காய்ஸ் இதே மாதிரி நெக்ஸ்ட் விலாக் நான் சந்திக்கிறேன் இட்ஸ் மீ கோகல் ஜெயினிங்கோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டே ஹோம் ஸ்டே பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் சொல்லு முஜிப் தலைவர் சைடில் சொல்லிட்டார் பை ஃப்ரெண்ட்ஸ் பை 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 அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் கைஸ்